ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் தி அதர் மூவிங்கிற கிரேக்க மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவி ஸ்பெஷல் என்னென்னா, எப்பயும் உண்மையாக நடந்த கொலையை அடிப்படையாக வச்சு படம் எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சைக்கோவை பற்றி படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தில் வர பேட்டர்ன் மாதிரியே கொலை நடந்திருக்குது. அதனால் இந்த படத்தை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகி. இந்த மாதிரி வித்தியாசமான மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். கட் பண்ணி போட்டால் 1987 வருஷத்தை காட்டுறாங்க. ஒரு தாத்தாவும் ஒரு பேத்தி காட்டுறாங்க. அவங்க பேத்திக்கு இன்றைக்கி பர்த்டே. அவங்க வீட்டில் எல்லோரும் ரிலேஷன்லாம் வந்திருப்பாங்க. அந்த தாத்தானால் நடக்க முடியாதனால அவங்க பேத்தி வந்து தாத்தா பார்க்க போகிறாங்க. அப்போ தாத்தா வந்து பர்த்டே கிஃப்டாக 2 செயினை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த செயினில் 1 செயினில் 220 இன்னொரு செயினில் 284 நம்பர் இருக்கும். இந்த செயினை உனக்கு பிடிச்ச ஆளுகிட்ட கொடுங்கம்மா, கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பெரியாமையே இருப்பீங்கன்னு பர்த்டே கிஃப்டாக தன் பேத்திக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்படியே அந்த குட்டி பொண்ணு 10th பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி ஜூம் அப் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு 30th பர்த்டே கொண்டாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நேரம் ஓடி போச்சுன்னு. நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. கேக் வெட்டி பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோன்னே வெளியே போய் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே திடீர்னு ஒரு பேர் கார் வந்து வேகமாக அவங்கள மோதிட்டு போயிடும். அப்படியே அந்த சீன் கட்டானா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு காலேஜில் கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக இருப்பான். அவங்க கேஸ் பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு அவங்க ஹெட்டை பேசிக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வருவான். ஏன்னா அவங்க அப்பா அங்கே தான் அட்மிட் ஆகிருப்பார். அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருந்தவர் இன்னும் கண் முழிக்காமல் இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைங்க, அவங்க அப்பா தான். அதனால தான் ஹாஸ்பிட்டலே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணால் ஒரு லேடி படிக்கட்டில் ஏறி வர மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அவங்கள பிடிச்சி யாரோ தள்ளி விட்ற மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான், அந்த மடிப்படிக்கட்டிலேருந்து கீழே வந்தோன்னா அவங்க இறந்துருவாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து தூங்கிடுவான். அவனுக்கு கனவுல அவங்க அப்பா திடீர்னு கொம்ம ஸ்டேஜ்லேருந்து கண்ணு முழிச்சு அவன் கையை பிடிச்சி பேசுகிற மாதிரி நினைவுகள் தோன்றும். அப்படியே கண்ணு முழிச்சு கனவு தானே நம்ம ஹீரோ காலேஜுக்கு கிளம்புறாரு. ஆனால் அங்கே நியூஸில் ஒரு நியூஸ் வருது, நேற்று ஒரு பிரபலமான வக்கீல் படிக்கட்டில் தவறி விழுந்து அங்கேயே இறந்துட்டாங்கன்னு. ஹீரோ அதை கேட்டுக்கிட்டே அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அதில் ஒரு டாக்டர் உட்காந்து அந்த கேஸ் பற்றி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள வெளியே அமிச்சுட்டு இன்னொரு ஆள் உள்ளார வர்றான். உள்ளார வந்து திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்து கரகரகரன்னு அறுத்து அங்கேயே அந்த டாக்டரை கொலை பண்ணிடுறான். எதுக்குன்னே நடக்குதுனே தெரியாது. எப்படியே அடுத்த நாள் வந்தால் இந்த கேஸ் வந்து நம்ம ஹீரோவோட ப்ரொஃபஸர்கிட்ட வருது. அதாவது ஹீரோவுக்கு ஹெட்டுக்கிட்ட வருது. இந்த கேஸை நம்ம ஹீரோ தான் பார்க்கணும்னு சொல்லி ஹீரோ அந்த கொலை நடந்த இடத்துக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா வித்தியாசமான முறையில் கொலை நடந்திருக்குது. என்னென்னா ஒரு ரத்தத்தில் ஏதோ கிரேக் லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே வேறு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு தேடி பார்க்க ஒரு என்வலப்பில் ஒரு $200, $20, மொத்தம் $220 கிடைக்குது. வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. இதை தன்னோட ஹையர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறான். அப்போது ஒரு லேடி அவனை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவங்க யாருன்னு தன்னோட ஹையர் ஆஃபீஸ்கிட்ட கேட்கும்போது இவனை யாரோ ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான் இவனோட எக்ஸ் லவர், அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, இதுக்கும் நீ பார்க்குற கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சரி நீ சொல்லு நீ பார்த்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்குறான் ஹையர் ஆஃபீஸில். நம்ம ஹீரோ 220 யூரோ கிடச்சிருக்கு, வேறு பிளட்டில் எழுதி வச்சுருக்காங்க, வேறு எதுவும் கிடைக்கலன்னா ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கொண்டு போய் அதை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவர் இது பித்தாக்கஸ் தேரும் அப்படின்னு அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ப்ரூஃப் கிடைச்சோன்னு நான் உங்களுக்கு சொன்னோன்னா நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க. அதோடய வெயிட்ரு ஒரு ரூம்குள்ளார போய் பார்க்க அப்படியே அவங்க ஒருத்தர் செத்து கிடக்கிறான். ஆனால் அவன் சாதாரண ஆள், அங்கேயும் அதே மாதிரி பிளட்டில் எழுதி வச்சுருக்கான். இந்த கேஸும் நம்ம ஹீரோட்ட தான் வருது. அவன் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் ரூம் செக் பண்ணால் 220 நம்பர் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக டவுட் வருது, போன கொலைக்கு இது கொலைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. அந்த பாடி செக் பண்ணுறாங்க. அந்த பாடி நாக்கு அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இதில் ஏதோ பெரிய மிஸ்ட்ரி இருக்குதுன்னு ஹீரோ செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் கட் ஆனால் நம்ம ஹீரோ என்ன இருக்குதுன்னு எனக்கு ஏதோ டவுட் இருக்குது, போன கொலைக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. செத்துப்போன நபரை பற்றி விசாரிக்கும் போது அவர் ஒரு லாயர். அவர் யாருக்காக வாதாடி இருக்காருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வெளியே போனாங்களே தூக்கு போட்டு சேர்த்தேன்னு அவருக்காக வாதாடி இருக்காரு. இதில் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு ஹீரோ தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காரு. செத்துப்போன நபரோட ஃபோட்டோ அவர் கட்டி அந்த வாட்செல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவம், அந்த வாட்சில் கரெக்டாக 2:20 நின்றுருக்குது. அதாவது 220. இந்த மூணு கொலையும் பொதுவாக இருக்கிற ஒரே விஷயம் 220 நம்பரு. நம்ம ஹீரோக்கு ஒரு லைட்டாக பொறி தட்டுது, இந்த மூணு கொலையும் சேர்ந்தது ஒரே ஆள் தானா அப்படின்னு. மூணு கொலையும் நடந்த டேட்டை ஹீரோ குறிச்சு வைக்கிறாரு. அதாவது 2nd ஒரு கொலை, 4th ஒரு கொலை, 11th கொலை. இந்த மூணு கொலையும் பண்ணது ஒரே நபர் தானா, என்ன மோட்டிவ்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பொறி தட்டுது. அதாவது ஒரு நபர் அவர் இறந்த கேஸை ஒரு லாயர் வாதாடுறாரு, அடுத்தது அந்த கேஸுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஒரு டாக்டர், இப்படியும் மூணு பேர் செத்துருக்காங்க. அப்படியே இன்னொருத்தம் பண்ணால் அந்த தீர்ப்புக்கு ஜட்ஜி எழுதுன ஜட்ஜி, அவங்க தாங்க ஃபஸ்ட்டு சீனில் மாடிப்படிக்கிட்டலேருந்து கீழே செத்துருப்பாங்களே அவங்க. இப்படி சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வரனால ஹீரோக்கு தீர்க்கமாக முடிவு பண்ணுறாரு, கொலை பண்ணது ஒரே ஆள் தான் அப்படின்னு.
ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு தன்னோட ஹையர் ஆஃபீஸர்கள் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹையர் ஆஃபீஸ் நம்பவே இல்லைங்க. இந்த மாதிரி அவங்க மாடிப்படிக்கிட்டில் ஏறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, எதுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதாவதுங்க அதுதான் அந்த ஜட்ஜோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோ தீர்க்கமான முடிவே பண்ணிட்டாங்க, அந்த கொலைக்கும் மூணு பேர்த்துக்கும் ஒரே சம்மந்தம் இருக்குது, அதுக்கு மோட்டிவேஷனுக்கு ஒரே ஒரு ஆள் தான் கொலை பண்ணியிருக்கானு. அவங்க வீட்டுக்கு போகும்போது லிஃப்ட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஜட்ஜி வீடு. மேலே போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கில் ஏதோ ரத்தத்தில் எழுதுன மாதிரி கண்ணில் படுது. திருப்பி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து செக் பண்ணி பண்ண பார்த்தா அங்கே எவ்ரி திங் அப்பான் சே நம்பர் அப்படின்னு இங்கிலீஷில் கிரேக்கில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு இன்னும் முடிவாயிடுது, இந்த கொலையும் வந்தால் பண்ணியிருக்கான்னு. சுற்றி முற்றி அந்த 220 நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணுறாரு. அப்போ அந்த லிஃப்ட்டில் 220 நம்பர் இருக்குது, அதாவது இந்த லிஃப்ட்டு 220 வீட்டு வரைக்கும் தாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஹீரோ இந்த மூணு கொலையிலையும் நடந்த டேட்டு டீட்டெயில் எல்லாத்தையும் எழுதி செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மூணு கொலைக்கு பொதுவாக இருக்கிறது அந்த 220 நம்பர் தான். அதாவது பிதாகர் சேரத்தைப்படி இதை சால்வ் பண்ணால் தான் இந்த கொலைக்கான க்ளூ கிடைக்கும், கொலையாலையும் கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ தன்னோட ஹெட்டுக்கிட்ட எனக்கு மேக்ஸ் தெரிஞ்ச ஒரு நல்ல ப்ரொஃபஸர் வேணும், எதாவது இருந்தால் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா அவர் ஒரு பேர் சொல்கிறாரு. அவரை போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. அப்போ அந்த நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர்கிட்ட 220 நம்பர் கிடச்சிருக்கு, இதை வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நம்பரை வச்சு என்னால் முடியாதுன்னு சொன்னோன்னா இன்னொரு பிதாகர் ஸ்டேட் மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு தான் அந்த ப்ரொஃபஸர் புரிஞ்சு போய் இது பிதாகர் ஸ்டேட்டில் அமைக்கவில் நம்பருன்னு சொல்லுவாங்க, அதாவது எதுலேயும் வகுபடா ஏன். அதே மாதிரி பொதுவாக இந்த 220 பொதுவாக வகுபடுற எண் அமைக்கபல் நம்பருமாங்க. உதாரணத்துக்கு 1, 2, 4, 71, 132 இந்த மாதிரி ரெண்டு எண்ணால் தான் வகுபட முடியும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே எப்படி தான் வரும், இது 1 crore வரைக்கும் அதே நம்பரால் தான் வகுப்பட முடியும், இதுக்கு பேர் தான் அமைக்கபல் நம்பர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோக்கு அப்படின்னு தோணுது, இந்த ஹீரோ கொலையாளிக்கு நல்ல மேக்ஸ் ப்ரொஃபஸராக மேக்ஸில் நல்லா தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணும், எமிக்கபிள் நம்பர் இந்த பிதாகர்ஸ் தேர்த்தை பற்றி நல்லா அறிவு பெற்றவாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ப்ரொஃபஸர் இன்னும் விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் இந்த 220, 284 நீ 1 crore வரைக்கும் போனாலும் காமனான எண்ணில் மட்டும்தான் வகுப்பட முடியும், வேறு எதுலேயும் வகுப்பட முடியாதுன்னு நம்ம ஹீரோக்கு தள்ள தெளிவாக புரிய வைக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு ப்ரொஃபஸர் தெரியும்போது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான் கேட்கும்போது ஹீரோக்கு அந்த எதுவும் புரியல, ஆனால் அந்த 1, 2, 4, 71, 142 நம்பர் புரிஞ்சு வீட்டுக்கு போய் தன்னோட ஹெட்டை கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம தேடுற கொலையாளி ஏதோ ஆத்திர வசத்தில் பண்ணலாம், அவன் நல்ல மேக்ஸில் பிதாகர் சேத்துல பயங்கர தேர்ச்சி பெற்றவன் எப்படி சொல்கிறேன்னு ஹெட்டு கேட்கும்போது 1st தான் அந்த ஜட்ஜி மாடிப்பட்டிக்கிட்டேருந்து ஒழுந்து செத்து போயிருக்காங்க, 2nd அந்த டாக்டர் நாக்கவுத்து கொலை பண்ணியிருக்கேன், 4th அந்த சூசைட் பண்ணிக்கிட்டு கோர்ட்டில் சூசைட் பண்ணிக்கிட்ட ஆள், அப்புறம் 71st அதாவது மார்ச் 12th அந்த இன்னொரு கொலையை பண்ணியிருக்கான், அடுத்த கொலை நம்ம கணிப்படி 142nd அதாவது மே 22nd தான் அடுத்த கொலை நடக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எப்படி உனக்கு மே 22ndன்னு எடுத்து கேட்கும்போது ஒரு வருஷத்தோட 141st மே 22ndதி தான் வருது, நான் இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு தீர விசாரிக்கும் போது எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்குது, இந்த எல்லா கொலையும் சேர்ந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து நிற்குது. ஹெட்டு எப்படின்னு ஹெட்டு கேட்கும்போது அதாவது தூக்க போட்டு செத்தாலாம் ஹோட்டலில் அவங்க வீட்டுக்கு நான் போய் செக் பண்ணி டிப்ரெஷனில் இருந்தார தூக்கு போட்டு சாப்பிட்றாளுன்னு கேட்கும்போது இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அதுலேருந்து அவன் ஒரு மாதிரி இருந்தான்னு விசாரிக்கும்போது ரோட்டில் கண்டு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கார் வேகமாக வந்து அடிச்சுப்பட்டது, ஒரு பொண்ணு அங்கேயே அவுட்டு, இன்னொருத்த மட்டும் குத்துவீரம் கல்யாணமாக கிடச்சது, அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தது தான் அந்த தூக்கு போட்டு செத்தவன், டாக்டர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கணும், ஆனால் காசுக்காக ஆசைப்பட்டு அவன் ஏமாத்த சொல்லியிருக்கான், அதனால் நாக்கு அறுத்து கொண்டிருக்காங்க, அதில் தீர்ப்பு எழுதுன ஜட்ஜ் அவங்களும் பொய் தீர்ப்பு எழுதுனால அவங்களும் கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி சுற்றி முற்றி கேஸ் ஒரே இடத்துல தான் வந்து நிற்குது, கார் ஓட்டிகிட்டு போனால் இருந்தாலும் தூக்கு போட்டு சேர்த்து போயிட்டான், இன்னும் உயிரோடு இருக்குது ஒரே ஆள் தான், அதாவது அந்த காரில் கூட இருந்தால் இன்னொரு ஆள் மே 22nd அவளை தான் கொலை பண்ண போகிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிட்டா, அவன் பாய் ஃப்ரெண்டு மட்டும் இப்போ ரொம்ப அடிபட்டு வீட்டில் இருக்கான், அவனுக்கு தான் இந்த கொலைக்கான மோட்டிவ் இருக்குது, அவனை போய் நான் விசாரிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹெட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டில் போய் விசாரிச்சினாலும் அந்த தகவல் ஒவ்வொருத்த பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இது எங்கேயும் வேறு எங்கேயும் வேறு எந்த மோட்டிவும் இல்லை, ஒரே மோட்டிவ் தான் இருக்குது, கார் ஏற்றி கொலை பண்ணனால அதுக்கு தீர்ப்பு தப்பாக சொன்ன ஜட்ஜி போலி சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டரு கொலை. இப்போ போய் அவனை விசாரித்தா நமக்கு ஏதாவது தகவல் வருன்னு அவனை போய் பார்க்க போகிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் அவனை பார்க்கவே ரொம்ப விகாரமாக இருக்கான், மூஞ்சிலாம் கொலை கொலைகள்னு இருக்கும்போது சொல்லி நீ தானே கொலை பண்ண, நோ கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க நீ தானே கொலை பண்ணனு கேட்கும்போது நான் கொலை பண்ணல, அப்படி கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சா என்னை கூப்பிட்டு வாங்க நான் ஒரு டேங்க் சொல்லணும், அன்றைக்கி தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு வந்தோம், கொடூரமாக கார் ஏற்றி கொலை பண்ணிட்டான், எப்படி இருந்தாலும் அவன் சாவ போகிறவன் தான், நான் கொலை பண்ணலன்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோக்கு தோணுது, இவன் கொலை பண்ணலை இவனால் முடிய முடியாது, அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணவன் இவ்வளோ தெளிவாக பேச மாட்டான்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான்.
ஹீரோக்கு இப்போ டவுட், இவன் கொலை பண்ணலாம் வேறு யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ப்ரூஃப் கிடைக்கல. இப்படியே நாள் ஓடி போயிடுங்க. May 22 வருது. எதிர்பார்த்த மாதிரியே அந்த இன்னொரு கொலையும் நடக்குது. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி பிதாகர் செய்கிற மாதிரி எழுதியிருக்குது. அந்த 220 நம்பரும் இருக்குது. இதை பார்த்தோன்னா ஹீரோவுக்கு சலுப்பே ஏற்பட்டுருது, எவ்வளோ தேடியும் கிடைக்கல அப்படின்னு. அப்போயும் ஹீரோவோட மனசாட்சி விடல, கொலை நடந்துருச்சு, அதுக்கான தப்பு நடந்துருச்சு, அதாவதுங்க அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்துருச்சு, அதுக்கு உண்டான கொலையை 5 ஒன்று நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் கொலையாளி யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. அமிக்கபிள் நம்பர் படி 220, அதோட ஆப்போசிட் நம்பர் 284 ஒரு நம்பர் இருக்கும்ல, அப்போ கண்டிப்பாக இன்னொரு ஆள் இருக்காங்க. அது யாருன்னா செத்துப்போன பொண்ணோட அதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, ஏன் செத்துப்போன பொண்ணோட கல்லறையை நம்ம போய் பார்க்கக்கூடாதுன்னு அங்கே போய் செக் பண்ணுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு உண்மை தெரிய வருது. என்னென்னா அந்த 220 டாலர் கரெக்டாக அந்த கல்லறையெல்லாம் மாட்டியிருக்குது. இதை பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆள் வருவாங்க, இன்னொரு ஆள் இருக்காங்க, வந்தால் பிடிச்சலான்னு ஹீரோ நைட் ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. ஹீரோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா வேணாமா, நம்ம தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமேனு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கொலகாரம் வரான், வந்து ஒரு பொக்கை எடுத்து அவன் கல்லறையில் வச்சு அவங்ககிட்ட இருக்க செயினை மாட்டுறான். அதில் 284 இருக்குது. இதை பார்த்த ஹீரோ மெதுவாக வந்து, நீ தான் கொலை பண்ணனு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லி எதுக்காக கொலை பண்ணுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாங்க அது பொண்ணு தான். அது யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட் சீனில் ஒரு தாத்தா டாலர் கொடுத்துருப்பா இல்லை, 220 அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவள் வந்து அவள் இன்னொரு அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போன பொண்ணுக்கு அந்த டாலர் ப்ரெசென்ட் பண்ணுறா, நான் இப்போ எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன், அதாவது என் ஃப்ரெண்டை கொண்டவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன், இதுக்கு மேலே நான் ஜெயிலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சகுனடைய விரும்புகிறா. ஆனால் நம்ம ஹீரோ அவன் பண்ணது கரெக்டானான்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அவளை அரெஸ்ட் பண்ணாமல் கிளம்பிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே ஹாஸ்பிட்டல் சீனை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா கையை பிடிச்சி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான், நான் கொலை பண்ணி தப்பு பண்ணிட்டேன்பா, நான் கொலையாளி கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போதுன்னு சொல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடக்குது. என்னென்னா அவங்க அப்பா கோமாவிலேருந்து கொஞ்சம் சுயநலவுக்கு திரும்பி வராரு, அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. சரி இங்கே வாங்க, இந்த படத்தை பேன் பண்ணுறதுக்கான ரீசனை பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 அந்த ஊரில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதே மாதிரி டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் கொலை பண்ணுறான். இப்போ என்னென்னு செக் பண்ணி போன போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இந்த படத்தில் வந்த மாதிரி பிதாக செய்கிற மாதிரி அங்கேயும் ஒரு க்ளூ கிடைக்குது. இதை பார்த்தோன்னா இந்த படத்தோட டைரக்டர்கிட்ட போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. நான் ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தப்போ ஒரு ஆள் பக்கத்துலேயே உட்காந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், இது மாதிரி இதே மாதிரி பேட்டர்னில் கொலை நடக்க முடியுமா பண்ண முடியுமான்னு. மேபி அவராக கூட இருக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது போலீஸ் இந்த படத்தை ரிக்வெஸ்ட் பண்ணி பேன் பண்ண வச்சுட்டாங்க. அதுலேருந்து இந்த படம் தியேட்டரில் ரிலீஸே ஆகலைங்க. நீங்கள் பார்க்காதான் தான் யூடியூப்பில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி படத்தை பார்க்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.